ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெலாரஸ் போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, இந்த ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, விசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பெலாரஸ் போய் சுத்தி பாக்கிறதுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, கண்டிப்பா போய் பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது குவரிஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பெலாரஸ் போய் படிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து பெலாரஸ்ல எந்த யூனிவர்சிட்டியில போய் படிக்க போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்க வந்து அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டில இருந்து அட்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா, செகண்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க பெலாரஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அட் பிரசன்டா 1100 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெலாரஸ்ல இருக்க டிஃபரெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் இங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சா போதும், நீங்க பெலாரஸ்ல போய் படிக்கலாம். ஸோ பெலாரஸ்ல வந்து இங்கிலீஷ் மீடியம்ல தான் அவங்க வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெலாரஸ்ல எப்படி அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ நீங்க அட்மிஷன் ப்ராசஸ், அதாவது பெலாரஸ் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட செகண்டரி ஸ்கூல் சர்டிபிகேட்டோட காப்பியை ஸ்கேன் பண்ணி, அது கூடவே உங்களோட இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் காப்பியையும் பெலாரஸ் அட்மிஷன் ஆஃபீஸ்க்கு நீங்க இமெயில் பண்ணணும். ஸோ எந்த மெயில் ஐடிக்கு அப்படின்னு கேட்கலாம், studyabroadbelarus@gmail.com. ஸோ இவங்களுக்கு நீங்க உங்களோட செகண்டரி ஸ்கூல் சர்டிபிகேட் காப்பி, அது கூடவே இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் காப்பியை ஸ்கேன் பண்ணி மெயில் அனுப்பணும். எதுக்காக அப்படின்னா, உங்களோட அட்மிஷன் டாக்குமெண்ட்ஸ் அசஸ் பண்றதுக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களோட அட்மிஷன் அசஸ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் 1 to 2 days அவங்க இந்த அட்மிஷன் அசஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகண்ட்க்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க வெதர் நீங்க வந்து எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்களா இல்ல இன்எலிஜிபிளா அப்படின்னு உங்களுக்கு 1 to 2 days சொல்லிடுவாங்க. ஸோ இன்கேஸ் அப்ளிகண்ட் வந்து எலிஜிபிள் அப்படின்னா, ஸோ அப்ளிகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்மிஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் அது கூடவே கொரியர் சார்ஜஸையும் அவங்க சென்ட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த அட்மிஷன் ஸ்டாஃப் வந்து உங்களோட டிரான்ஸ்ஃபர் ரிசிப்ட் ஆஃப் அட்மிஷன் ஃபீஸை ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு மேக்ஸிமம் 2 weeks டைம் ஆகும். அப்புறம் மைக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ண அபிஷியல் ஸ்டடி இன்விடேஷனை உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அட்மிஷன் எல்லாமே காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் பெலாரஸ் யூனிவர்சிட்டிஸ்ல இன்விடேஷன் அட்மிஷன் எல்லாமே மைக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெலாரஸ் தான் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பெலாரஸ் அட்மிஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் காப்பி, செகண்ட் வந்து எஜுகேஷனல் சர்டிபிகேட் காப்பி 12 இயர்ஸ் வருது,
நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ். இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே நீங்க ஸ்கேன் பண்ணி கூட அனுப்பலாம். ஒன்ஸ் உங்களோட எல்லா ரெக்யர்மெண்ட்ஸையுமே அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உங்களோட அபிஷியல் ஸ்டடி இன்விடேஷன் ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு மேக்சிமம் 2 weeks ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு இந்த அபிஷியல் ஸ்டடி இன்விடேஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த பெலாரஸ் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வேலிட் இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட். செகண்ட் வந்து அபிஷியல் ஸ்டடி இன்விடேஷன் அப்ரூவ்ட் பை மைக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெலாரஸ். தேர்ட் வந்து உங்களோட எஜுகேஷனல் சர்டிபிகேட் ஒரிஜினல். ஃபோர்த் வந்து உங்களோட பர்த் சர்டிபிகேட் ஒரிஜினல். ஃபிஃப்த் வந்து உங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். இது வந்து ரெஜிஸ்டர்ட் டாக்டர் கிட்ட நீங்க ஸ்டாம்ப் வாங்கியிருக்கணும் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். சிக்ஸ்த் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் 10. செவன்த் வந்து உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ். எய்த் வந்து பெலாரஸ் ஸ்டூடெண்ட் விசாக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லா ஃபில் பண்ணி இருக்கணும். நைன்த் வந்து உங்களோட ரிட்டன் டிக்கெட் புக்கிங் ஸ்லிப். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 10th வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். இவ்வளோ நேரம் நம்ம வந்து பெலாரஸ் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த பெலாரஸ் ஸ்டூடெண்ட் விசா இந்தியால எங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பெலாரஸ் ஸ்டூடெண்ட் விசாவை பெலாரஸ் எம்பசில அப்ளை பண்ணணும். பெலாரஸ் எம்பசி வந்து எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு இந்தியால. சோ நீங்க பெலாரஸ் எம்பசிக்கு இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட ஒரிஜினல் ஸ்டடி இன்விடேஷன் அதாவது மைக்ரேஷன் டிபார்ட்மெண்டால அப்ரூவ் பண்ண ஒரிஜினல் ஸ்டடி இன்விடேஷன் பிளஸ் உங்களோட வேலிட் பாஸ்போர்ட்டோட நீங்க பெலாரஸ் எம்பசிக்கு இன்டர்வியூக்கு போகணும். சோ நார்மலி வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெலாரஸ் எம்பசி விசா இஷுவன்ஸ் டைம் வந்து 2 weeks ஆகும். 2 weeks குள்ள உங்களுக்கு விசாவை இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த விசா ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா $60. இந்த பெலாரஸ் ஸ்டடி விசா இந்தியால வந்து 90 days வரைக்கும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. சோ ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா வந்துருச்சு அப்படின்னா நீங்க பெலாரஸ் போயிட்டு அங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நம்ம பெலாரஸ் போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, விசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத பத்தி பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது குவரிஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.